நெக்ஸ்ட் அதே பயிற்சி 7.4ல இதெல்லாம் நடக்கணும் ஆறாவதுல அஞ்சாவது கணக்கு பாப்போம் இது கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி இருக்கு பாப்போம் பட் இது எளிமையான கணக்கு பாப்போமா சரி சார் க்வெஸ்சன் ரீட் பண்ணிட்டேன் கவனி சீனு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது அது டேங்கு தான் வீட்டு மொட்டை மாடல டேங்க் இருக்கு உருளை வடிவில் உள்ளது உருளை வடிவம் அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர் ஓகே அடுத்து என்ன தரானா 2 மீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கன செவ்வக கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது அது கீழே உள்ள தொட்டியில ஒரு தொட்டி இருக்கு அது நம்ம செங்கலால கட்டி வந்திருமா ஒரு செவ்வக வடிவ தொட்டி அது கன செவ்வக வடிவ தொட்டி அதுல இருந்து மோட்டர் போட்டு தண்ணி மேலே வந்து நம்ம டேங்க்ல பாயுது அப்படின்னு சொல்றாங்க புரியுதா மேலே வந்து பாயுதுன்னு சொல்றாங்க சரி நிரப்பப்படுகிறது அப்படின்னு தொடக்கத்தில் கீழ் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுவோம் இப்போ கீழே உள்ள தொட்டியில் தரையில் இருக்கிற நம்ம கணச்சவ தொட்டியில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மேலே டேங்கில் தண்ணி ஏற்றின பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க இதில் கீழே உள்ள தொட்டியில் எவ்வளவு இருக்கும் மீதி எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறாங்க இதுதான் கொஸ்டின் சரி அப்போ இதில் மீதமுள்ள நீரின் கன அளவுன்னு சொன்னாலே என்னன்னா அந்த கீழே இருக்க தொட்டினுடைய கன அளவு மொத்த கன அளவு தானே மொத்த தண்ணி கன அளவுனா எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்கோ அதான் அதனுடைய தொட்டினுடைய கன அளவு அதனுடைய கன அளவு கண்டுபிடிச்சி எவ்வளோ நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி மேலே உள்ள தொட்டியில் எவ்வளோ நீர் இருக்கும் நிரஞ்ச பிறகு கீழே தண்ணி மேலே வந்த பிறகு அது எவ்வளோ இருக்கும் அப்போ அந்த டேங்கினுடைய கன அளவு அதாவது உருளை வடிவத்தினுடைய கன அளவு அந்த அதிலிருந்து கீழ் தொட்டியினுடைய கணச்சபத்தினுடைய கன அளவுலேருந்து இந்த மேலே உள்ள உருளை வடிவ டேங்கினுடைய கன அளவு அதில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ தண்ணி கீழே தொட்டியில் இருக்குன்னு நமக்கு தெரியும் க்வெஸ்சன் புரியுதா உங்களுக்கு சரி போர்டில் பாருங்கள் ஒழுங்காக தெளிவாக புரியும் கவனி சரி அப்போ நமக்கு மீதமுள்ள நீரின் கன அளவு என்னது கீழோட தொட்டி தொட்டி என்ன என்ன வடிவம் கனச்சவக வடிவம் கா செய்ய மாட்டோம் கனச்சவக வடிவ தொட்டியினுடைய கன அளவு கன செவ்வக தொட்டியின் கன அளவு கனல கனச்சவகத்தின் கன அளவு மைனஸ் மேலே இருக்க டேங்கினது உருளை வடிவம் அப்போ உருளை வடிவ தொட்டியினுடைய டேங்கினுடைய கன அளவு கழிச்சா கனச்சவகத்தின் கன அளவு பார்க்கணும் LBH உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இப்ப எல் என்னது கனச்சவத்து சகோதரன் கனச்சவத்துக்கு எல் நீளம் என்னது இருக்கன்னா பெருக்கல் பெருக்கல் தரான் 2 மீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர் க்வெஸ்சன் புக் வச்சு பாரு புரியும் அத நீளங்கிறது 2 மீட்டர் பி அகலம் எல்லாம் வந்திருக்கான் 1.5 மீட்டர் அடுத்தது உயரம் என்ன வந்திருக்கான் ஹைச்சி 1 மீட்டர் அடுத்தது உருளை உருளைக்கு என்ன தேவை ஆரம் ஹெச்சும் தேவை ஆரம் எவ்வளவு வந்திருக்கோம் பாருங்க உருளையுடைய ஆரம் 60 சென்டிமீட்டர் உயரம் 105 60 சென்டிமீட்டர் உயரம் ஹெச் அளவு 105 சென்டிமீட்டர் சரி இப்போ இந்த கணக்கை இந்த ஃபார்முலா படி இதை இந்த மதிப்புகளை இங்கே போட்டு ஃபில்லப் பண்ணி விடையை கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன தெரியுமா இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது இங்கே மீட்டரில் இருக்குது எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றும் எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றணும் அல்லது மீட்டராக மாற்றணும் என்ன செய்யலாம் இதை பார்க்கும்போது இதை மீட்டராக மாற்றுறது சென்டிமீட்டராக மாற்றுறது ஈஸி எனவே 60 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிருந்தால் பகுத்தல்லாம் போடன்ட்ருக்கும் பகுத்தல் 100லாம் போடன்ட்ருக்கும் அதோட இதை மாற்றுவோம் ஏன்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் அப்போ 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர்
1.5 மீட்டர் இருக்கு, 1.5 மீட்டர். அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர்னா 0.5 அளவு தானே, 50 சென்டிமீட்டர். அப்போ அளவு 150 சென்டிமீட்டர். இல்ல ரூல்ஸ் பிரகாரம் எழுதணும்னா 1.5 பக்கத்தில் 100 ஆள் பெருக்குங்க, இங்க ஒரு புள்ளி இருக்கணும், ஒரு சதுரடி 150. இங்க 1 மீட்டர்னா அப்போ 100 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அதை அப்படியே ஃபில்லப் பண்ணுங்க, பெருக்குங்க, கழிச்சுங்க, இப்படியே கொண்டு வாங்க. 2ஆம் கிளாஸ் கணக்கு, 3ஆம் கிளாஸ் கணக்கு. கவனி, எல் என்னது 200, பி என்னது 150, ஹெச் 1 கழித்தல் பைக்கு மதிப்பு 22/7 போட்டுருங்க. ஆரம் என்னதுல 60, திரும்ப இருக்கு 60, ஏன்னா ஆர் ஸ்கொயர்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெச் என்னது 105. சரி, இப்போ எதாவது விட்டு கொடுக்க முடியுமா? இதை பெருக்கும், இங்கே 2 0 இருக்கு, 1 0, 2 0. சரி, அதை விட்டுருவோம், 0 0 இருக்கு. அப்போ நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், 2 15, 20 15, 30, மீதி உள்ள 0 எடுத்து போகிறோம். இங்கே 2 0, 1 2, இங்கே 1 0, இங்கே 2 0. சரி, பெருக்கியாச்சா? இங்கே மேலே இங்கே விட்டு கொடுக்க முடியுமா பாருங்க, 7 105 விட்டு கொடுக்கலாம். எப்படி பாருங்க, 7 7 மீதி 3 35, 7 35. இப்போ இது அப்படி பெருக்கணும், 22 60 60 15. இப்போ இதை சைடில் போட்டு நீங்கள் பெருக்கனா பெருக்கலாம், நீங்கள் நோட்டில் செஞ்சு பெருக்கி பாருங்கள். இப்போ சார் பெருக்கி போட்டோம்னா டைம் ஆகும், அதெல்லாம் விடைய மட்டும்னு சொல்லிடுறேன். என்ன வரும்னா, எல்லாம் பெருக்கும்போது 1,88,000. இது வந்து பெருக்கினா இந்த விடை வரும், பெருக்கி பாருங்கள். சரியா, விடை வரதான் பாருங்கள். தென் இதை இல்லை இதை கழிச்சு போடுங்க, அதான் ஆன்சர். கழிச்சு போட்டுடலாமா வேணாம், சார் கழிச்சதை கணக்கும். எத்தனை 0? 1 10, 1 2 3 4 5 6 0 1. சரி, அங்கே இருக்கு 11 88, 1,88,000. சரி, 0 0 0, இங்கே 10, இங்கே 10, இங்கே சரி, இங்கே இங்கேருந்து 1 கடவானா, இங்கே 10, இங்கே 1 கடவானா, இங்கே 10, இங்கே 9, இங்கே 1 கடவானா, இது 10, இது 9. 10 லிட்டர் போனால் 2, 9 லிட்டர் போனால் 1, 9 1 போனால் 8, 3 இங்கே 2 இருக்குது, 2 1 போனால் 1. இப்போ விட 1,18,12,000. இதுதான் ஆன்சர். இப்போ தான் மீதி இருக்க கன. புரிஞ்சுதா? எழுதுவோமா, 1,18,12,000 சென்டிமீட்டர் தானே மதிரிக்க எல்லாமே. அப்போ சென்டிமீட்டர் கியூப் இல்லைன்னா கன சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். செஞ்சு பார்க்கலாம் பிள்ளைகளா. தேங்க்யூ.